கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு விட்டது, வேலைப்படுவதனாலும் கொஞ்சம் அவசியமாக வெளியே போக வேண்டியிருந்ததுனாலும் என்னால் பதிவு செய்து அதை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். கர்த்தர் இதிலே மகிழ்வப்படுவாராக. இன்றைக்கு நம்ம மார்க் 11வது அதிகாரம் பார்க்க போகிறோம். மார்க் 11வது அதிகாரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இதில் நம்ம இன்றைக்கு 27வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நன்றாக தெரியும், நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார வாழ்க்கை. அதிலே அவர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்திருக்கிறார், அவர் மரிக்க போவதும் உயிர்த்தெழப் போவதும் எருசலேமில் நடக்கப் போகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எருசலேமின் மத தலைவர்களினாலே அவர் மரிக்கப் போகிறதை அவர் முன்னறிவித்திருந்தார். அந்த மரணத்தை நோக்கி அவர் புறப்பட்டு வந்தார். கடந்த 2 நாட்களாக முதல் நாளிலே அவர் எருசலேமுக்குள்ளே பகிரங்கமாக அவர் பவனி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவர் பின்பாக வந்து அவரை மேசியா என்று சொல்லி அழைக்க கூப்பிடத் தொடங்கினார்கள். அதன் பின்பாக அடுத்த நாள் அவர் பிரயாணமாய் வந்தார். வரும்பொழுது அத்திமரத்தை அவர் சபித்ததை நாம் பார்த்தோம். அதன் பின்பாக அவர் தேவாலயத்துக்குள்ளாக சென்று அந்த நடந்து கொண்டிருந்த எல்லா வியாபாரத்தை அதை அவர் இது என்னுடைய ஜப வீடு என்று சொல்லி இருக்கிற அந்த ஸ்தலத்தில் நீங்கள் வியாபார வீடாக மாற்றியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எல்லா பலகைகளையும் கவிழ்த்து போட்டதையும் நம்ம படித்தோம். அடுத்த நாள் அவங்க வரும்போது பார்க்குறாங்க, அங்கே அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறதும் விசுவாசத்தை குறித்து அவர் கொடுத்த போதனையும் நம்ம பார்த்தோம். அவர்கள் திரும்ப பெத்தானிக்கு போய்விட்டு அடுத்த நாள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், திரும்பவும் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். அதுதான் இந்த 27வது வசனத்தில் மார்க் 11:27. வேதாகம புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து விட்டு தொடங்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பை இந்த ஆய்வை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். தேவரீர், இதை நாங்கள் வாசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நல்ல உதாரணங்களும் மோசமான உதாரணங்களும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதையும் நாங்கள் குறிப்பாக அறிந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் கூட போதனைகளை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை உமக்கேற்றபடி நாங்கள் மாற்ற கிருபை தாரும். இந்த வேத ஆய்வை இப்படியாக நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா கெஞ்சி கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். 27வது வசனம், இங்கே அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லி தொடங்குகிறது மார்க் எழுதுகிறார். தே கெப்ட் கம்மிங் பேக் டு ஜெருசலம். அவங்க திரும்ப திரும்ப எருசலேமுக்கு வந்தாங்க. ஆபத்து இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யவில்லை, அதை குறித்து ஒரு பொருட்டாக அவர் எண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே அவருக்கு எந்த ஒரு பயமும் இருக்கவே இல்லை. அவரு நீதியான ஒரு காரியத்தை செய்கிறதுனாலே அவருக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் இருக்கவில்லை. நான் மீட்கும் பொருளாக என்னை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பகிரங்கமாக அவர் சொல்லியிருந்ததுனாலையும் தாராளமாக அதை சொல்லியிருந்ததுனாலையும் அவர் அதை சொன்னதை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக திரும்ப எருசலேமுக்கு வருகிறார். அவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சீஷர்களோடு நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களை அவர் கடைசி மட்டும் வைத்திருந்தார். சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். கடைசி மட்டும் ஒரு நல்ல குருவாக அவர் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய பணியை முற்று முடிய கடைசி வரைக்கும் நன்மையாய் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பமாக இருந்தது. ஏனென்றால் அவர் விட்டு செல்கிற பணியை இந்த சீஷர்கள் தான் எடுத்து நடத்த வேண்டியதாய் இருக்கும். அதனாலே அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். சரி, அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் என்று சொன்னால் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். சரி, வந்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தேவாலயத்திலே உலாவி கொண்டிருக்கையில் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே எருசலேமே தேவாலயம் இருக்கிறது. இது அந்த யூத மதத்தினுடைய ஒரு மையமாக அது இருக்கிறது. அந்த மைய இடத்துல என்ன செய்கிறார்கள், உலவி கொண்டிருக்கிறார்கள். இதே இடத்துல தான் அவர் என்ன செய்தார், முந்தின நாள் அவர்
பலகைகள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார். வியாபாரத்தை அவர் கெடுத்து போட்டார். பரிசுத்த கோபம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததை நம்ம தியானிப்போம். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், உலாவி கொண்டிருக்கையில் என்று சொல்லியிருக்கு. மற்ற 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போதித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் உலவிக்கொண்டே போதித்து கொண்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்தார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். அது சீஷர்களுக்கானாலும் சரி ஜனங்களுக்கானாலும் சரி அவர் என்ன செய்தார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். அது அவருடைய பணியாய் இருந்தது. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் என்று சொல்லியிருப்பார். அப்போ யார் இருக்கா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் அவர் போதனையை அந்த இயேசுவை மறைத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதன் பின்பாக அவர் யார் வருகிறாங்க, வேத பாரகர்கள், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியரும் மூப்பரும், மூணு பேரும் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்கள் சீஷர்கள், ஜனங்கள் மிக பிரியமானவர்கள். ஆனால் இந்த மூன்று கூட்டமும், மூப்பர்களும் வேதபாரர்களும் இந்த பிரதான ஆசாரியரும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், இயேசு கிறிஸ்துவை எதிராக கருதுகிறவர்கள், எதிரியாக கருதுகிறவர்கள். நம்ம முந்தின வேத பாடத்தை நம்ம வாசித்தோம், 18வது வசனம், இதே அதிகாரத்தில் 18வது வசனத்தில், அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு, எதை கேட்டு, அவர் கள்ளர்புகையாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்று சொல்லி அவர் உபதேசித்ததை கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன இருக்கிறாங்க, இவங்க எதிரிகளாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய விரும்பினவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ இவங்களை யாருன்னு பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது ஆசாரிய முறைமை என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து துவங்கினது. எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்தார். அழைத்து வந்து 12 கோத்திர ஜனத்தார் இருந்தாங்க இஸ்ரவேலில். இந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபின் 12 மகன்கள் தான் 12 கோத்திரத்தார். அந்த 12 மக்களிலே ஒருவர் தான் லேவி. இந்த லேவி வழியாய் வருகிறவர்கள் ஆசாரியர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பிரித்தெடுத்து வைத்தார். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்த பின்பாக வனாந்தரத்திலே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி கர்த்தர் மோசேயிடம் கூறினார். மோசே கர்த்தர் சொன்னபடி எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை நியமித்தார். அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலே ஆரோன் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். மோசேயும் ஆரோனும் ரெண்டு பேருமே இந்த லேவி கோத்திரத்திலே வந்தவர்கள். இந்த ஆசாரியருடைய பணி என்னவென்று சொன்னால், இது பிரதான ஆசாரியருடைய பணி. அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள். லேவி கோத்திரத்தார் எல்லாரும் ஆசாரிய பணியை தான் செய்ய வேண்டும். ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவர்கள் பொறுப்பாளிகளானார்கள். இவர்கள் இந்த கூடாரத்தை காப்பது, சுத்தம் பண்ணுவது, அதே போல் தேவாலயம் வந்த பின்பாக தேவாலயத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வது, இப்படி அநேக காரியங்களிலே இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கோத்திரம் முழுவதும் அங்கே அந்த பணியை செய்து கொண்டு இருந்தது. இந்த பிரதான ஆசாரியனுடைய பணி என்னவா இருந்தது என்று சொன்னால், ஜனங்கள் கொடுக்குற காணிக்கைகளை, ஜனங்கள் கொடுக்குற பலிகளை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியது பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரம் இருந்த ஒரு ஸ்லாக்கியம். இந்த ஆசரிப்பு கூடாரமோ அதுக்கு பின்பாக வந்த எருசலேம் தேவாலயமும் ரெண்டுலையுமே என்ன இருந்தது என்று சொன்னால், ஒரு வெளிமுற்றம் இருந்தது, உள்முற்றம் இருந்தது. அதன் பின்பாக உள்முற்றம் பரிசுத்த ஸ்தலம் என்றும், அதற்கு மேலாக இருக்கிற ஒரு உள்ளே இருக்கிற இன்னொரு ஸ்தலம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லியும் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாருமே பிரவேசிக்கவே முடியாது. இந்த பிரதான ஆசாரியன் தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல தேவாலயமும் இடிக்கப்பட்டது, நிறைய கரப்ஷன் அதில் வந்தது. பிரதான ஆசாரியனாக ஆவது என்பது ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தின் காரியமாய் மாறிப்போனது. எப்படி சில கட்டமைப்புகள் உள்ள சபைகளிலே நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதிகார அடுக்குகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்திலே வருவதற்காக
அநேகர் அடிதடி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இந்த பிரதான ஆசாரியர் இஸ் தி மோஸ்ட் ஸ்பெஷல் ஒன் ஹூ கேன் ஆக்சுவலி வாக் இன் டு தி ஹோலியஸ்ட் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ் தி ஹோலியஸ்ட் பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியம் பெற்ற ஒருத்தர் மாத்திரம். இவர் என்ன பண்ணுறாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை கொல்ல வகை தேடுகிறார். அதிகாரமோ மதபக்தியோ சடங்குகளோ தொடர்ந்து இவர்களுடைய அலுவல்கள் என்னவா இருந்தது, சடங்குகள் செய்கிறதா இருந்தது. அப்போ ஆராதனை சடங்குகளோ என்ன செய்யவில்லை, அவருடைய மனதை கொஞ்சம் கூட மாற்றவில்லை. நம்ம 18 வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அவர்கள் அவரை கொல்ல வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்களை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லியிருக்கோம். அப்போ கொலை செய்யக்கூடிய ஒரு மூர்க்கம் இருக்கிறது, அதே நேரத்தில் ஜனங்களை பார்த்து பயம் இருக்கு. இதுதான் மனிதனுடைய மனநிலைமை. இது அன்றைக்கும் அப்படிதான், இன்றைக்கும் அப்படிதான். வேதம் ஒரு புராதான புஸ்தகம் என்று சொல்லி சிலர் கேலி செய்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரிகிறது, இன்றைய நிலைமை அன்று பிரதிபலிக்கிறது, அன்றைய நிலைமை இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கு. மனிதன் மனிதனாகத்தான் இருக்கிறான், பாவம் அவனை இப்படியாய் விழச் செய்திருக்க. இவருடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. மதத்திலே பெரிய ஆட்கள் பிரதான ஆசாரியன் யாருன்னு தெரிஞ்சுக்கோம். வேத பாரகர்கள் யார் என்று சொன்னால், நம் முன்னையே பார்த்தோம், சுருள்கள் இருந்தது, அந்த வேத பழைய ஏற்பாட்டு சுருள்கள் எல்லாவற்றையும் இவர்கள் பிரதி எடுப்பது இவர்களுடைய பணியாக. ஏனென்றால் அந்த சுருட்கள் சீக்கிரமாக பூச்சி அரித்து அவர்கள் கெட்டுப்போய்விடும். அதனால் தொடர்ந்து பிரதி எடுத்துக்கொண்டே இருப்பது தான் இவர்களுடைய பணியாக இருந்தது. அது போக மூப்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே வந்து இந்த மூன்று கூட்டத்தாருமே இந்த யூதர்களுடைய சனதரின் சங்கம் என்று சொல்லி இருந்தது, கவர்னிங் கவுன்சில். இவர்கள் அரசு நிலைமைகளிலே இவர்கள் அங்கம் வகித்தனர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதிலே இவர்களுக்கு பங்கு உண்டு நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ இவர்களெல்லாம் அங்கே இருந்தவர்கள். இப்போ இவங்க இவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆனால் எப்படி கொலை செய்ய முடியும், ஒரு வகை தேவை, அதற்கு ஒரு திட்டம் தேவை. அதனால் திட்டம் தீட்டினார்கள். ராத்திரியெல்லாம் யோசிக்கிறவர்கள் தான். வேதம் சொல்கிற துன்மார்க்கன் இரவெல்லாம் யோசிக்கிறான் என்று சொன்னார். இவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேலை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தாங்களே வழி விலகி தொலைந்து போயிருந்தார்கள். பயத்தில் தொலைந்து போயிருந்தார்கள், மூர்க்கத்தில் தொலைந்து போயிருந்தார்கள். இவர்கள் அவரிடத்தில் வந்து என்று சொல்லி பார்க்கலாம். வந்தாங்க, ஜனங்களும் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க. ஆனால் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பேசுவதை கேட்பதற்காக ஆவலோடு வந்தார்கள். இவர்கள் கொலை செய்யும் எண்ணத்தோடு அவரிடத்திலே வந்தார்கள். கொலை செய்வதற்காக ஒரு முகாந்திரம் வேண்டும். அதனாலே அந்த முகாந்திரத்தை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை வகையாக சிக்க வைத்து அவரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்தார். அதுக்கு என்ன செய்தாங்க, அவரிடத்துல வந்தார்கள். இவருடைய கொலை ஆயுதம் கத்தி இல்லை, கோடரி இல்லை. இவருடைய கொலை ஆயுதம் என்னவா இருந்தது, கேள்விகளாக இருந்தது. கேள்வி கேட்டு இயேசு கிறிஸ்து தவறு செய்வாரா என்று பார்த்து அந்த தவறிலே இவரை மாட்டிவிட்டு ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரமே இவரை கொல்லத்தக்கதாக நடத்தி கொண்டு செல்லவில்லை. இதுதான் இவருடைய திட்டம். அப்போ இவருடைய அதிகாரம் இந்த மதம், இந்த சடங்குகளான பக்தி, இவைகள் இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவே இல்லை. இத்தனை காலமாக இந்த பிரதான ஆசாரியர்கள் தங்களுக்கும் பலி செலுத்தினார்கள், ஜனங்களுக்காகவும் பலி செலுத்தினார்கள். அவை என்ன செய்யவில்லை, அவர்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் கூட சுத்தமாக்கவே இல்லை. அதனால தான் நம்ம சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம், கர்த்தர் வெள்ளாடு கடாவினுடைய பலியவர் விரும்புறது இல்லை என்று சொல்ல. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவ இடத்துல வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்,
இவைகளை செய்கிறதுக்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். நீர் எந்த அதிகாரம், நீர் இயேசுவே, நீர் எந்த அதிகாரத்தினால இவைகளை செய்கிறேன். இவைகளை என்று சொன்னால் திங்ஸ் தட் ஹி வாஸ் டூயிங், வாட் வாஸ் ஹி டூயிங், அவர் செய்த காரியங்கள் என்ன? பகிரங்கமாக எருசலேமுக்குள்ளே மேசியாவை போல நீர் வந்தீர், ஜனங்கள் உண்மை மேசியா மேசியா என்று புகழும் போது நீர் என்ன செய்யவில்லை, மறுக்கவில்லை. அப்போ மேசியா என்ற அந்த பட்டத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுகிறீர், எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற வியாபாரத்தை எல்லாவற்றையும் நீர் கெடுத்து போட்டீர், பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டீர். இப்போ தைரியமா வந்து உள்ள உலாவி கொண்டு போதித்துக் கொண்டிருக்கிறேன். இவைகளை ஒரு தலைவனை போல, ஒரு போதகனை போல, ஒரு ரபியாக உண்மை நியமித்தது யார், எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர், எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர்கள். அப்ப அவங்க என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவைகளெல்லாம் செய்வதற்கு உனக்கு ஒரு தைரியம் வேண்டும், உனக்கு ஒரு உரிமை வேண்டும். அந்த உரிமையை கொடுத்த அதிகாரம் எது, அந்த அதிகாரம் கொடுத்த உரிமை என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ நீர் எந்த அதிகாரத்தில் இதை இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை இவைகளை செய்கிறீர், இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார். இப்போ ரெண்டு இது ரிப்பீட்டாகுது, இவைகளை செய்கிறதும் அதிகாரம். இந்த ரெண்டு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து கவனித்து கேட்கிறார். அப்போ நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார், எந்த அதிகாரம், யாருடைய அதிகாரம், இவைகளை நீர் செய்கிறீர். இப்போ இதில் வந்து ஒரு கண்ணி இருக்கிறது, அதை மாட்ட வைப்பதற்காக, சிக்க வைப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ராப் வைக்கிறாங்க. மிருகத்தை பிடிப்பதற்காக எப்படி கண்ணி வைப்பார்களோ அதே போல் இயேசு கிறிஸ்து பிடிப்பதற்காக இதில் என்ன செய்கிறாங்க, கண்ணி இவர் வைக்கிற கண்ணி என்னவாக இருக்கிறது சொல்லினாலே அவர் சொல்லுகிற பதிலிலே கண்ணி இருக்கிறது. அப்போது இவர்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இப்போ நம்ம இப்படி கேட்போம், கேட்டோன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார், இவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அதிகாரங்கள் உண்டு. ஒன்று தாங்கள், தாங்கள் தான் யாரோ நியமித்து அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை போதிப்பதற்கும் ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கும். எருசலேம் மாநிலத்துக்குள்ளேயே வந்து பலகைகளை கவிழ்த்து போடுவதற்கும் யார் அதிகாரம் கொடுக்கணும், இந்த அதிகாரத்தின் உச்சாணியில் இருக்கிற பிரதான ஆசாரியரும் வேதபாரர்களும் மூப்பர்களும் தான் கொடுக்க வேண்டும். அப்போ இவர்கள் கொடுக்கணும், அல்லது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும், நீ என்ன வேணால் செய்யலாம் என்று சொல்லி ரோம சாம்ராஜ்யம் சொல்லியிருந்தால் இவர் அதிகளை எல்லாம் செய்யலாம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ரெண்டு ஏதா இந்த ரெண்டு பதில் தான் சொல்ல முடியும், அவர்னால வேறு அதிகாரம் யூதர்களுக்கு அப்பொழுது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரான நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உனக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லையே என்று ஜனங்கள் முன்னாடி சொல்லும்பொழுது ஜனங்களுக்கு முன்பாக இயேசு பொய்யனாக காணப்படுவார், இவரை குற்றம் சாட்டலாம். இல்லை, ரோம சாம்ராஜ்யம் எனக்கு அதிகாரம் கொடுத்தது என்று சொன்னால் திரும்பவும் அது ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு என்ன ஆகும், எல்லா மவுசும் போயிடும். அதே நேரத்தில் தன்னை மேசியா என்று அவர் காட்டி கொண்டதுனாலே ரோம சாம்ராஜ்ய அவர் ராஜாவாக அவர் தன்னை காட்டி கொண்டார். அப்போ ரோம சாம்ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம புகார் செலுத்த முடியும். அப்போ ரோம சாம்ராஜ்யம் அனுப்பினது என்று சொன்னாலும் அது பொய்யாகும், பிரதான ஆசாரியர் அனுப்பினார் என்று சொன்னாலும் பொய்யாகும். அப்போ என்ன தைரியத்தில் இவர் செய்கிறாரு, ஒரு போதகனாக செய்கிறாரா, மேசியாவாக செய்கிறாரா, ஒரு ராஜாவாக செய்கிறாரா, தேவாலயத்தின் மீதே அதற்கு நடவடிக்கைகளின் மீதே எந்த அதிகாரத்தில் இவர் செயல்பட்டார். அதனாலே உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யாருங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய தந்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார், யாருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பதில் சொல்லுகிறதை பார்த்தோம், 29வது வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக,
நானும் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறேன். இது திஸ் இஸ் யூஷுவல் பேட்டர்ன். அநேக இடத்துல யாராவது கேள்வி கேட்கும்போது திரும்ப அவர் கேள்வி கேட்கிறார். ஆனால் இந்த கேள்வியில் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்தில் அவர் கேட்கிற கேள்விகள் அவர்களுடைய எண்ணத்தை முழுமையாக அவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். என்ன நோக்கத்தோடு நீங்கள் கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரியான ஒரு தருணத்தை அவர் கொடுக்கிறார். உன்னுடைய மகன் எவ்வளோ நாளாக இப்படி வியாதிப்பட்டிருக்கான்னு சொல்லி அவர் கேட்கிறார். அவருக்கு தெரியும் இருந்தாலும் அந்த தகப்பன் அவர்களெல்லாம் விளக்கி சொல்வதற்கான ஒரு தருணத்தை அவர் கொடுக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி 38 வருஷம் இந்த பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்துருக்கிற மனுஷனத்திலே அவர் போய் கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்விகள் நல்ல போதுகிறேன் ஒரு மனுஷன் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சந்தித்துக் கொள்வது எப்படி? அப்போ நல்ல போதுகிறேன் என்று நீ என்னை சொல்லுவானே என்று சொல்லி திரும்பவும் கேள்வி கேட்கிறான். ஆனால் அங்கே கேள்வி கேட்பது அவருடைய பதிலை பெற்றுக்கொண்டு விளக்கத்தை சொல்வதற்கு. ஆனால் இங்கே அவர் என்ன செய்கிறார், திரும்ப பிரதியுத்தரமாக பதிலாக ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது நாம் பார்க்குறோம். அவர் சொல்கிறார், நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் ஒரு அதிகாரம் என்ற ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறீர்கள், அதே கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மாத்திரமே நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் என்று சொல்லி சொல்கிறார். ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன், ஒரு நிபந்தனையோடு அவர் என்ன செய்கிறார், இந்த கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார், உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே நான் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவைகளை செய்வது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, இன்ன அதிகாரத்தில் நான் இவைகளை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லணும்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நானும் பதில் சொல்வேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்வேன். நீங்கள் பதில் சொல்லலைன்னு நானும் சொல்ல மாட்டேன். கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரெஸ்பான்ஸுக்கு அவர் வந்து வெயிட் பண்ணல. தொடர்ந்து அவர் சில 30ஆம் வசனத்தில் யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா, எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். இப்போ இவர் என்ன செய்கிறார், யோவான் ஸ்நானகனை அவர் உள்ளே இருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானகன் கூட இருந்த சீஷர்களால் அறியப்பட்டவர். எல்லா ஜனங்களுக்கும் யோவான் ஸ்நானகனை தெரியும். எல்லா பிரதான ஆசிரியருக்கும் இந்த வேத பாரகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் தெரிந்த ஒரு ஆள் யோவான் ஸ்நானகன். தெரிந்த ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். மார்க்கும் கூட இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டதை இவர் குறிப்பிடுகிறார். முதல் அதிகாரத்திலேயே யோவான் ஸ்நானகனை குறித்து மார்க் எழுதுகிறார். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலையும் கூட ஏரோது எப்படி யோவான் ஸ்நானகனை கொன்றான் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். அங்கே யோவான் ஸ்நானகனை பற்றி முதல் அதிகாரத்திலேயே அந்த தீர்க்க தரிசனத்தோடு அவர் ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்திலிருந்தே அவர் தொடங்குகிறார். மனந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லி இருக்கிறதில் பழைய ஏற்பாட்டில் இதுதான் யோவான் ஸ்நானகன். இப்படியாக மனந்திரமுகள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அங்கே போய் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த யோவானை குறித்து 6வது அதிகாரம் 20வது வசனம் இங்கே என்ன இருக்கிறது, யோவானுக்கும் ஏரோதுக்கும் இருந்த நெருக்கம், ஆனாலும் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு யோவான் ஏரோதை கண்டிக்கிறது எல்லாவற்றையும் இந்த 6வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதிலே 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தார் என்று சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ரோம அதிகாரத்திலிருந்து ஒரு அதிகாரி இந்த சரியான பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு மத போதகனோடு இருக்கிற ஒரு சிநேகத்தை நம்ம இங்கே வாசிக்கிறார், மார்க் குறிப்பிடுகிறார். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக ஏரோதே இந்த யோவான் ஸ்நானகனை கொல்ல வேண்டிய ஒரு சூழ்ச்சிக்குள்ளாக ஆனதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு சூழ்ச்சி நடந்து யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் பண்ணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அப்போ அதே போல் நம்மளும் சூழ்ச்சி செஞ்சு இயேசு கிறிஸ்துவை கொன்று விடலாம் என்று சொல்லி இந்த இந்த மத தலைவர்கள் யோசிக்கிறாங்க. இப்போ ஏரோதனுடைய மனைவி ஏரோதியாளுக்கும் இவர்களுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் புறஜாதியினராக இருந்தார்கள், யூதர் அல்லாதவர்களாக இருந்தார்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவனத்தில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே இந்த மாதிரியான சூழ்ச்சியும் கொலை பாதகமும் காணப்பட்டது, கொலை மூர்க்கமும் காணப்பட்டது. இப்போ இவர் என்ன செய்கிறார், யோவான் ஸ்நானகனை உள்ளே இழுக்கிறார். அவர் சொல்கிறார், யோவான் கொடுத்த ஸ்நானம். யோவான் கொடுத்த ஸ்நானம் என்ன ஸ்நானம்? அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஸ்நானம், பேப்டிசம் என்று சொல்லி இப்பொழுது நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே போல் யோவான் ஸ்நானகன் காலத்திலே பேப்டிசம் இருந்துச்சு, அதுக்கு முன்பாகவே பேப்டிசம் இருக்குது. அது குழந்தைகளுக்கு கொடுக்குற பேப்டிசம் அல்ல. இது எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வருகிறானோ அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். அதாவது தான் யோசிக்கிற விதத்தை மாற்றிக்கொண்டு தான் போகிற திசையை மாற்றுகிறவன் தான் மனம் திரும்புகிறவன். மனம் திரும்புதல் என்று சொன்னால் யோசிக்கிற விதத்தை மாற்றுவதும் தான் போகிற திசையை மாற்றுவதும். பாவம் போகிற போக்கிலே போகாமல் தேவனிடத்தில் திரும்புகிறவன் மனம் திரும்புகிறவன். அப்போ அப்படியாய் தான் போகிற போக்கை விட்டுவிட்டு தேவனையும் அவருடைய பிரமாணங்களையும் நான் கை கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி உறுதி எடுத்து வருகிறவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு ஸ்நானத்தை கொடுத்தார். யோர்தான் நதியிலே அவர்களை முக்கிய எடுத்தார். மத்தேயு 3வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். மத்தேயு 3 எடுக்கலாமா? இந்த மத்தேயு 3ல இது காணப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாகவே இந்த ஸ்நானம் என்பது அறியப்பட்டிருந்தது. அநேக புறஜாதியார் யூத மதத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். இட் வாஸ் எ சிம்பாலிக் ரிச்சுவல், ஒரு அடையாளமாக இருந்த ஒரு சடங்காக இருந்தது. அந்த ஸ்நானம் முங்கி எந்திரிச்சா நீங்கள் வந்து இனிமே யூதர் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானமோ ஒரு ஒரு பேச்சுக்காக இல்லாமல் மனம் திரும்புதல், வெளிப்படையான ஒரு மாற்றத்தை காண்பிக்காமல் உள்ளான மனம் திரும்புதலை வெளியாக காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக யோவான் கொடுத்த ஸ்நானம் இருந்தது. 3வது அதிகாரம் 11வது வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் என்ன பண்ணுறேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஸோ மனம் திரும்புகிறவர்கள் என்ன பண்ணுங்க, வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அப்படியா யோர்தான் நதியில் எரிசிலே அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது என்ன, இங்கே பாருங்க 6வது வசனம், மத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம், சாரி 5வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த ஞானஸ்நானம் எதுவாக இருந்தது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானமாய் இருந்தது. அப்போ அந்த ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த பிரதான ஆசாரியர்களும், இவர்கள் மத தலைவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்குறாங்க. அவர்கள் யாரும் என்ன பண்ணல, அந்த ஸ்நானத்துக்குள்ளாக உட்படவில்லை. அதனால தான் யோவான் ஸ்நானம் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவரோ எனிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவிழ்க்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறது, சுமக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடிய அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றார். அப்போ தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு ஆசாரியனாக யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார். யோவான் ஸ்நானகன் லேவி கோத்திரத்திலே வந்தவர். இந்த யோவான் ஸ்நானகன் யார், இந்த யோவான்
யோவானுடைய தகப்பன் சகரியாவும் எலிசபெத்துமாய் அவர்கள் இருந்தார்கள். அந்த எலிசபெத்தினுடைய சகோதரி என்று சொல்லி சொல்லப்படுகிறது தான் பூலோகத்திலே தன்னுடைய கற்பத்தை கர்த்தருக்கென்று கடன் கொடுத்த மரியாள், இயேசுவினுடைய அம்மா. அப்போ யூத கோத்திரத்தில் பிறந்த இயேசு, லேவி கோத்திரத்தில் பிறந்த யோவான் ஸ்நானகர். அப்போ ஆசாரிய கோத்திரத்தில் இருந்த யோவான் ஸ்நானகர் என்ன சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆசாரிய கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியை பாவத்துக்கென்று பலியிடுகிறார்கள். இவர் என்ன சொல்கிறார், அந்த ஆடு மனுஷனுடைய மன திரும்புதலுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, அந்த பலி மனுஷனுடைய மன திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பலியாக இருக்கவே இல்லை. ஆனால் நான் மன திரும்புகள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன், ஆசாரியத்துவத்திலே சடங்காச்சாரமாக கொடுக்குற பலி பிரயோஜனம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், மன திரும்புதல் முக்கியம், மனம் திரும்பி வாங்க, நான் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்குறேன், நீங்கள் மனம் திரும்பும் பொழுது மேசியா வருவார் என்று சொல்லி அறிவிக்கிறது தான் மோசேயினுடைய, சாரி, யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மார்க் ஒன்றுலேயும் கூட நம்ம அதை வாசிக்க முடியும், எல்லா சுவிசேஷங்கள்லையும் வாசிக்க முடியும். அப்போ ஆசாரிய முறைமையிலே வந்த யோவான், அதே ஆசாரிய முறைமையிலே வந்த பிரதான மனம் திரும்பாத பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் வேத பாதகர்களும். அப்போ இவர்கள் மனம் திரும்பவில்லை, அதனாலே யோவான் ஸ்நானகர் இடத்துல ஸ்நானம் பெறவில்லை. அதனால தான் யோவான் அவர்களை பார்த்து மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள், எதற்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ இங்கே லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியத்துவம், அவர் என்ன செய்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறாங்க நிறைய பேர், ஆனால் அவர்களை காட்டிலும் உயர்ந்த இயேசு கிறிஸ்துவ நேரத்தில் அவர் தன்னுடைய பணியை ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ லேவி ஆசாரிய முறைமை வனாந்தத்திலேருந்து வந்து கொண்டே இருந்தது, அது யோவானிலே முழுமை பெறுகிறது. முழுமை பெற்று அவர் அந்த பணியை தேவனிடத்திலே சுட்டி காட்டிட்டு போற, என்னை விட இவர் பெரியவர். அப்போ பிரதான ஆசாரியர்களை காட்டிலும் பெரியவர் இடத்துல பிரதான ஆசாரியர்கள் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு இயேசு கிறிஸ்து யோவானை உள்ளே கொண்டு வருகிறார். இவர்கள் பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் யோவான் சிரசேதம் பண்ணாயிற்று, கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆயிருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் கொடுத்த ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஸ்நானம் யாரினால் உண்டானது என்று சொல்லி அவர் கேட்கிறார். மார்க்கு 11:30. அப்போ யோவான் கொடுத்த ஸ்நானம், யோவான் செய்த இந்த காரியம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ. அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதில்லை, எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், நான் பதில் சொல்கிறேன், ஆனால் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், அவர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள், எதிரிகள் என்று அறிந்திருந்தார், அவர்கள் கேட்கிற கேள்வியை காது கொடுத்து கேட்டார். இவனுக்கு என்னவோ பேசிட்டு இருப்பானுங்கன்னு அவர் எங்கேயும் பார்க்கிறார். அவர் கேட்டார், கேட்டுட்டு அவர்கள் உபயோகித்த வார்த்தைகளை அவர் கவனித்தார். அதிகாரம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன செய்கிறார், அதற்கு பதில் என்னென்ன பதிலெல்லாம் சொன்னால் எப்படி எப்படியெல்லாம் இவங்க சிக்க வைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போ என்று சொல்லி அவர் சொல்லாமல் அவர் என்ன செய்கிறார், திரும்ப அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் உன்னிடத்துல கேள்வி கேட்கிறேன். தேவனோடு நம்ம சம்பாஷிக்கும்போது தேவன் நம்ம இடத்துல கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மாறுபாடுகள், இரட்டைத்தன்மையெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார்.
அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அவர் திரும்ப கேள்வி கேட்கிறார். யோவான் கொடுத்த ஸ்நானம், மனதிருந்தவர் கேட்ட ஸ்நானம் தேவனிடத்திலிருந்து உண்டாயிற்றா மனுஷன் இடத்திலிருந்து உண்டாயிற்றா என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்கிறார். இப்போ நான் முன்னே சொன்னேன் இல்லையா, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் யோவான் ஸ்நானம் மீது பெருமதிப்பு உண்டு, சீஷர்களுக்கு யோவான் ஸ்நானங்களை குறித்து பெருமதிப்பு உண்டு. அநேகர் மரித்து போன யோவான் ஸ்நானங்கள் தான் இயேசு கிறிஸ்துவ என்று சொல்லி சொல்லுகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். நாங்கள் முன்னாடி பார்த்தோம், 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், சாரி 8வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா. அதாவது யோவான் கொடுத்த ஸ்நானம் எந்த அதிகாரத்தினாலே அவர் செய்தார், மனுஷர்கள் அந்த அதிகாரத்தை யோவான் ஸ்நானம் வந்து கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ யோவான் ஸ்நானங்களை நீங்கள் என்ன பண்ணல, கேள்வி கேட்கலை, உங்களுக்கு கேட்க முடியல, ஏன்னா ஜனங்களுக்கு பயந்தீங்க, யோவானோட நீங்கள் ஒத்துப்போகலை, என்னோடையும் நீங்கள் ஒத்துப்போகவில்லை. இப்போ 31வது வசனம், அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னையே அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். இப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, ஓ இது கேட்டார், திரும்பி என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டம், ஏய் இப்படி கேட்டார் யார், கேட்குறார் யார், தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் விசுவாசிக்கல, நீங்கள் விசுவாசிச்சுன்னா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்க இல்லையா, நீங்கள் ஞானஸ்நானம் பெறல ஏன்னாக்கா நீங்கள் விசுவாசிக்கல, அதனால் நீங்கள் வெளியில் நின்றுட்டீங்க, நீங்கள் யோவான் ஸ்நானம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, யோவான் ஸ்நானம் விசுவாசிக்கவும் இல்லை, யோவான் ஸ்நானகன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்போது யோவான் ஸ்நானகன் தேவனிடத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொன்னால் நீங்கள் ஏன் விசுவாசிக்கலன்னு இப்படி கேட்பாங்க, மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும், எல்லாரும் யோவானை மெய்யான தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி என்று சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க யோவான் ஸ்நானகனை பற்றி, மெய்யான தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை மனிதர்களுக்கு சொல்லுகிறவர். கர்த்தர் சில இடங்களிலே நேரடியாக பேசுகிறதை நாம் பார்க்கணும், ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கறதை நாம் பார்க்குறோம், ஒரு சில இடங்களிலே அது நடக்கிறது. ஆனால் அநேக யூத சரித்திரத்தில், இஸ்ரேலினுடைய சரித்திரத்திலே, பழைய ஏற்பாடு எல்லாத்துலேயுமே தீர்க்கதரிசிகள் வழியாக தேவன் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். அவர் தன்னுடைய எண்ணங்களை மனிதன் ஒருவனை தேர்ந்தெடுத்து பரிசுத்த ஆவியினாலே அவனை நிறைத்து அவனை ஏவி அவர் பேச வைக்கிறார். அநேக காரியங்களை, அநீதிகளை குறித்து அவர் அவர்கள் கண்டித்து உணர்த்தினார்கள். அப்போ யோவான் அப்படி உணர்த்துகிறவர் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் நம்பினார்கள். அதனால தான் மனந்திரும்புகள் என்று சொல்லும்போது அவர்கள் உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாக அவர்கள் மனந்திரும்பி யோவான் ஸ்நான நேரத்தில் வந்து ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்களும் சொல்றதுக்கு ரெண்டு பதில் இருக்கு, ஒன்று தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் என்ன ஆகிடும், இவங்க விசுவாசிக்கல, அப்போ நீங்கள் தேவனையும் விசுவாசிக்கல இல்லையா அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகிடும். மனுஷனால் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, யோவான் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறவர் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்களை நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கும். இப்போ இவங்களுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் தன்னிச்சையாக தாந்தோணியாய் செயல்பட்ட ஒரு மனிதன் தான், அவன் தேவனிடத்திலிருந்து சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு மனிதனிடத்திலே சொல்லவில்லை என்ற ஒரு அர்த்தமாய் மாறிவிடும். அப்போ அங்கே என்ன ஆயிரும், பெரிய ஒரு கலைபரம் உண்டாகிவிடும், இந்த ஜனங்களுடைய விரோதத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போய் ஒரு சில பற்றி பேசவே முடியாது. நீங்கள் மதுரைக்கு போய் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி நீங்கள் யாராவது ஏதாச்சும் பேசிட்டீங்கன்னா அங்கே பெரிய ஒரு ப்ராப்ளம், பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது ஞானமான ஒரு காரியமும் இல்லை. அப்போ அப்படியாக அவ்வளவு நன்மதிப்பை பெற்றவராய் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார். அவர் விடுதலை வீரரும் கூட, விசேஷமாய் அந்த மதுரை மக்களுக்கு அவர் மீது பெரிய ஒரு கூட்டத்தாருக்கு பெரிய மதிப்பு உண்டு. அப்போ அங்கே போய் பேசினா எப்படி பிரச்சனை ஆகுமோ அதே போன்ற பிரச்சனை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். யோவான் ஸ்நானங்களை குறித்து அவர்களுக்கெல்லாம் எனக்கு பெரும் மதிப்பு உண்டு, அவர்
தேசத்துக்கு யோர் ஏரோதுக்கு எதிராக பேசி அவர் வந்து மரித்தார் என்பதை அவர்கள் மனதிலே நினைவு கொண்டவர்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனைப் போலவே இயேசு கிறிஸ்து பேசுகிறாரே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு அவரை பின்பற்றினவர்களும் உண்டு. அப்போ இங்கே இவர்களே மாட்டிக்கிட்டாங்க. எந்த விஷத்தை விட்டு கொடுத்தோமோ அதே விஷயம் நம்ம கிட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு. நம்ம நிறைய சினிமாவில் நீங்கள் பார்த்துக்கலாம், வில்லன் விஷம் வைப்பார், ஒரு தட்டில் ரெண்டு கப் இருக்கும், அந்த கப்பில் ஒரு கப்பில் விஷம் இருக்கும், ஒரு கப்பில் விஷம் இருக்காது. அப்போ ஹீரோவும் வில்லனும் ஒரே டேபிள் உட்காந்துருப்பாங்க. கொண்டு வர்றவர் என்ன பண்ணுறது, கொண்டாந்து டேபிளை வைக்கிறாங்க. வில்லன் என்ன நினைக்கிறாரு, அந்த பக்கம் இருக்கிறது தான் விஷம் சொல்லி. ஆனால் எடுத்து குடித்தா என்ன ஆகுது, இதில் விஷம் இருக்குது. இப்போ டேஸ்ட் யுவர் ஓன் பாய்சன், எந்த விஷத்தினால ஒருத்தனை கொல்லணும்னு நினச்சோமோ அதே விஷயம் நம்மளுக்கு நம்மளை கொன்றும் போல இருக்கு. அப்போ என்ன வார்த்தை சொல்லி ஜனங்களை இவருக்கு எதிராக கிளப்பி விடலாம், அரசை இவர்களுக்கு எதிராக கிளப்பி விடலாம்னு சொல்லி நினைச்சாங்களோ, இப்போ இவங்களுக்கு எதிராக வந்து வந்துச்சு. அவர் திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். ஹி டர்ன்ட் த டேபிள்ஸ் ஆன் தெம். அவர் என்ன செஞ்சிட்டார், பிளேட்டை திருப்பி தரக்கூடிய அவரிடத்துல அவர் கேட்கிறார். யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷன் உண்டாயிருக்கிற தேவனாலன்னு சொன்னால் நீங்கள் ஏன் அதை ஒத்துக்கலை, நீங்கள் தான் தேவன் தேவன் என்று சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து மனுஷன் உண்டாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அவரை மதிக்காமல் போகிறீங்க, அது தேவனுடைய தேவனால் உண்டானவர் அல்ல என்று சொல்லி நம்ம சொல்லுகிறவர்கள் ஆவீங்க. அதனால் என்ன, நீங்கள் யூஆர் நாட் ஜனங்களிடத்துலேருந்து விரோதத்தை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். இப்போ தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி என்று சொல்லியிருக்கோம். துன்மார்க்கர்கள் இப்படியாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள். இவர்களை குறித்து தான் சங்கீதம் ஒன்றிலையும் கூட இருக்குது. இப்போ இவருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று சொல்லி. இப்போ இயேசு கிறிஸ்து இவர்கள் பக்கமாக திருப்பி விட்டதுனாலே ஒரு பிரச்சனை வருகிறத நாம் பார்க்குறோம். இங்கே இயேசுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார். அதாவது நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்ன பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்களால ஒத்துக்கொள்ள முடியவில்லை. என்ன சார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, எனக்கும் தெரியாது போங்க அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, அதற்கு இயேசு நான் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லேன், உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இப்போ கேள்வி கேட்கிறவர்கள் கேள்வியை நம்ம கேள்வி யாராவது நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா கேள்வியை கேள்வியாய் பார்க்காமல் கேள்விக்கு பின்னாக இருக்கிற மனுஷனையும் அவர்கள் கேட்கிற நோக்கத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை போல அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது பதில் தெரிந்து கொள்வதற்காக கேட்க மாட்டாங்க. எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசு கிறிஸ்து இமாலயாவுக்கு நடந்து வந்து யோக பயிற்சி செய்தார், அதனால் அவர் ஒரு குரு யோகி அவர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படியா, சரி இதை பற்றி நம்ம ஒரு நாள் பேசலாமே, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஓ பேசலாமே அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணல, அதற்கு தயாராக ஒரு சர்ச்சையை கிளப்புவதற்கோ அல்லது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கோ மாத்திரம் சிலர் குதர்க்கமாக பேசுவது உண்டு. என்ன உங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, என்ன உங்கள் ப்ரீஸ்ட் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி கேள்விகள் கேட்பார்களே தவிர அவர்களுக்கு பதில் தேவையில்லை. இப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறார், ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ யாருக்கு பதில் சொல்லணும், யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பதில் எதிர்பார்க்கிறவர்கள் அவர்களும் பதில் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டும். அப்போ அது ஒரு சம்பாஷணையாக அது இருக்கும். சம்பாஷணைக்கு விருப்பம் இல்லாத இடத்துல இயேசு கிறிஸ்து முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்ம பார்க்குறோம். சம்பாஷணை இல்லாத போது உறவு இருக்காது. அப்போ உறவு ஏற்படுத்துகிற ஒரு கட்டமே அங்கே பிரவேசிக்க போகிறதே இல்லை.
சண்டை போடுவதற்காக, கொலை செய்வதற்காக கேள்வி கேட்டாங்க, உறவு கொள்வதற்காக அல்ல, அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அல்ல. இங்கே இயேசு அருமையாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களை பார்த்தோன்னே வழி விலகி போகாமல் நின்றார். இவர்கள் எதிர்கொண்டு இவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவர் என்ன செய்தார், அந்த கேள்வியை கவனித்தார், வாங்கி கொண்டார். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமான அவதூறுகள், அவரை எப்படியாவது அவரை சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி, அவர் தேவன் அல்ல என்று சொல்லியும் நிரூபிக்கத்தக்கதாக ஒரு முயற்சியிலேயே அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டு, பலர் புஸ்தகம் எழுதுவதும் நிறைய யூகங்களை எழுதுவதும் அநேக ஒப்பீனியன்ஸ் நிறைய அபிப்பிராயங்களை எழுதுவதும் எந்த ஒரு சத்தியமும் இல்லாமல் எந்த ஒரு தடைய அடிப்படையும் இல்லாமல் எழுதுகிறதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய காரியம் உண்டு. இவர் என்ன சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகனை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார், யோவான் ஸ்நானகன் தேவனிடத்திலிருந்து வந்தான், தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான், நான் தேவனிடத்திலிருந்தே வந்தவன், உங்களுக்கு இந்த பிரதான ஆசாரிய முறைமை ஏற்படுத்தினவனே நான் தான், இனி உங்களுடைய காரியம் முடிந்து போச்சு. எபிரேயர்ல நம்ம பார்க்குறோம், அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியர். எபிரேயர் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவிய ஆசாரிய முறைமை எவ்வளோ பழையதாயிடுச்சு, அந்த சடங்குகள் எல்லாம் செத்த கிரியைகளாக இருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியராய் ஒரே தரம் மறித்து ஒரே பலியாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தானே அதை எடுத்து செல்கிற பிரதான ஆசாரியராய், இவர்கள் பூலோகத்திலே இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள், இயேசுவோ பரலோகத்திலே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருந்து அவரிடத்திலே கொண்டு போய் காட்டி வலது பாசத்தில் வீற்றிருந்து அவர் என்ன செய்கிறார், என்றுமே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போவாங்க, திருப்பி வெளியே போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த பிரதான ஆசிரியர் செத்து போயிடுவார், இன்னொருத்தர் வந்துடுவார். ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை, ஒரே தரம் நம்மை முற்றமுடிய ரட்சிக்க வல்லவராயவர் இருக்கிறார். இவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இவர்கள் எப்படி என்ன குற்றச்சாட்டை வைத்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறார்கள். They were successful at the end. In fact, God allowed them to be successful. அவர்கள் வெற்றி பெற்றார்கள். உண்மைக்கு தேவன் அவர்களை வெற்றி பெற வைத்தார். அவர்களுடைய எண்ணப்படி அவர்கள் தங்களுக்கென்று குழி தோண்டிக் கொண்டார்கள். தங்கள் மீது இரத்த பழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதை நம்ம இனி பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் சண்டை போடுகிறவர்களாக இல்லாமல் நிதானமாக பதில் சொல்லுகிறவர்கள், அவர்கள் கேட்க கேள்விகளை வாங்கி கொள்ளுகிறவர்களாக, அதனுடைய கருப்பொருளை சரியானபடி வார்த்தைகளையும் வாக்கிய அமைப்புகளையும் பார்த்து எடுத்துக்கொண்டு நாம் திரும்ப அவர்களுக்கு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு பின்பாக இருக்கிற மனுஷனை பார்த்து, இந்த மனுஷன் மீட்கப்பட வேண்டியவன், இது ஒரு ஆத்மா என்று சொல்லி நாம் அவர்களுடைய அன்போடு இடைப்பட்டு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிற்க வேண்டும். நாம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலன்றது அங்கே முக்கியமில்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்துவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்க இந்த நம்பிக்கையை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் அன்போடு நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு தயாராக இருங்க எப்போவுமே என்று சொல்லி பேதுரு பின்னாக எழுதுகிறார். இதெல்லாம் அவங்க கவனிச்சதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பேதுரு பின்னாடி இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் தான் தெய்வம் என்று சொல்லி அவர் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திருந்து அவர் கற்றுக்கொண்டது. இன்றைக்கி நீங்கள் நான் என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம கவனிக்கணும்னு கற்றுக்கிட்டோம், அர்த்தங்களை மேலோட்டமாய் பார்க்காமல் ஆழமாய் பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம், பேசுகிற மனுஷனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம், பேசுகிற மனுஷனுடைய நோக்கத்தை பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம், பக்தியும் அதிகாரமும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அது செத்த கிரியைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம், அது மற்றவர்களை சாகடிக்கிறதாயும் கூட இருக்கிறதை நாம் பார்த்தோம், அது அதிகாரம் நமக்கு கொலை வெறியையும் கொலை மூர்க்கத்தையும்
மனிதர்களை குறித்த பயத்தையும் தான் உண்டாக்குது. ஒரு பாலிடிக்ஸில் கொண்டு போய் நம்மளை தள்ளி விடுவதை நம்ம பார்க்குறோம். அதனால அதிகாரம் உள்ளவன் எல்லாருக்கும் ஊதியம் செய்கிறவனாய் காணப்படத்தக்கவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முன்ன சொல்லியிருக்கிறார் இல்லையா? முந்தின அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அப்படியாய் நம்ம செயல்படுவது நம்முடைய கடமையாக இருக்கு. நம்ம செவிக்கலாமா? ஆண்டவரே, மார்க்கை கொண்டு இந்த சம்பவத்தை நீர் வேதத்தில் எழுதியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே உண்மை குறித்து அதிகமாக தூஷிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் எங்களை வாசிக்க வைத்து அதை குறித்து தியானிக்கவும் செய்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில், இந்த வாரத்தில், ஆண்டவரே வருகிற நாட்களில், இன்றே கூட நாங்கள் சவாலான கேள்விகளையும் சவாலான மனிதர்களையும் எதிர்கொண்டாலும் எங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் உம்முடைய ஞானத்தினாலேயும் உம்முடைய அன்பினாலேயும் ஆண்டவரே நாங்கள் பதிலளிக்க, அவர்களோடு பேச, உண்மை பற்றி அறிவிக்க கூடிய அந்த ஒரு நிதானத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களின் வழியாக நாங்கள் இன்னும் பரிபூர்ணப்பட செய்ய வேண்டுமா என்பதை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை போச்சுக்கிறோம். உங்களுடைய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம திரும்பவும் வெள்ளிக்கிழமையிலே நம்ம சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் அவரை குறித்து சிந்திக்கவும் அவருடைய செயல்களை நாமும் செய்யவும் ஏவுவாராக. ஆமென்.